நான் உங்கள் பிரபாகரன். இந்த காணலும் நம்ம என்ன புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரூடஸ்ட் புக் எவர் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே இது ரூடஸ்டான புக்குன்னு, ரொம்ப ரொம்ப ரூடஸ்டான புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த புக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், யூடியூப் புக் ரிவ்யூஸில் ரொம்ப ஹைப் கொடுத்து நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கி படிப்போம். அப்படி வாங்கி படிக்கும்போது இது ரொம்ப மொக்கடா, இது ஏடா அப்படி பண்ணாங்க அப்படின்னு ஆகிடும். ஸோ என்னுடைய சஜஷன் வந்து, இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்னு நான் சொல்ல முடியாது, பட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்காதீங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ ஏன் இந்த புக்கு நிறைய பேர் ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் ஆகட்டும், பெங்காலி, மராத்தி, கொங்கனி, இந்த மாதிரி அசமிஸ் இது மாதிரி பீப்புள் பேஸ் ரொம்ப இதை வந்து ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. மெயினான ரீசன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லாங்குவேஜில் திருக்குறள் மாதிரியான ஒரு அன்றாட வாழ்வியலை பற்றிய ஒரு புத்தகம் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புக்கெலாம் வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தெரியுது. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆலை இல்லா ஊருக்கு எழுப்பு பூ சக்கரை அப்படின்ற மாதிரி இந்த இதுவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவாக தெரியுது. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கிறத விட நீங்கள் வந்து திருக்குறள் வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் யாருன்னா இந்த புத்தகத்தை பரிசாக கொடுக்கணும் இல்லை யாரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு பதிலாக தயவுசெய்து திருக்குறள் கொடுத்து பண்ணுங்கள். ஸோ என்னோடய சஜஷன், ப்ளீஸ் இந்த புத்தகத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான். நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்களும் படாதீங்க. ஸோ அடுத்த காணொலியில் ஒரு நல்ல புத்தகத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகரன்.